புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூரியா போற்றி சுதந்திரா போற்றி, வீரியா போற்றி வினைகள் களைவாய். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, அவரை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரருடைய ஆசீர்வாதம். சுவாமிஜி, பொதுவாகவே வந்து ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க, அதில் பிறந்தது முதல் இறுதி நாள் வரை வாழ்நாள் முழுக்க என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும், அதற்கான சல்யூஷன் என்ன அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க சுவாமிஜி. இப்போ கால் பெருவிரல் ரேகையில் இதனை கணித்து சொல்ல இயலுமா? ரொம்ப அற்புதமாக அந்த கால் ரேகையில் சொல்ல முடியும். கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஒரு வார்த்தை தான் முன் வச்சிட்ருப்பேன். உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. உங்களை பற்றின விஷயங்கள் நான் தெரியப்படுத்துகிறேன். என்ன நடந்துச்சு, நடக்க போது என்ன குறை, என்ன நிறை அப்படிங்கிறது. அப்போ அந்த குறையை சொல்கிற போது, நிறையும் சொல்கிற போது சரியாக இருந்தால் தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க. அப்போ அந்த சரின்னு வரபோது நான் கேட்குற கேள்வியை, கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆமா இல்லைங்கிறத மட்டும் பதில் கொடுத்துருங்கன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் ரேகை கொடுத்துட்டு உள்ளே வந்தோடனேயும் ரேகை எடுக்கிறதுக்கு முன்னாடியே சாமி எங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு ஆரம்பிப்பாங்க. தயவுசெய்து உங்களை பற்றி என்கிட்ட தெரியப்படுத்தாதீங்க. நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது என்னுடைய சேலஞ்சு. இது எல்லாமே பைரருடைய அருள் தான், பைரருடைய சக்தின்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரேகை எடுத்துட்டுனாவே அதிலிருந்து என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, என்ன குறை நிறையங்களும் தெளிவாக சொல்ல முடியும்னு சொல்கிறேன். அப்போது ஒரு பிரச்சனையும் சொல்கிறேன். ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா தீராத ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா ஒன்று ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்துகிட்டு இருக்கலாம். அல்லது வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு அடிக்கடி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ இந்த ரேகை பார்க்குற போது இந்த ஹெல்த் இஷ்யூவில் தான் வந்திருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிடுறேன். சரி, இப்போ அதுக்கு தீர்வு தான் ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் தெரியப்படுத்திடலாம், அது வந்து இந்த ரேகையில் கணித்து சொல்லிடலாம். தீர்வு என்ன அப்படிங்கிறது, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒன் டே நான் டைம் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து என்னை சந்திக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கிறது நான் சொல்லிட்டேன், பிரச்சனைகளை சொல்லியாச்சு. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னங்கிறது ஒன் டே பைரவர்கிட்ட ப்ரேயரில் கொண்டுட்டு போய், அதுக்கு நான் தியானத்துக்கு கொண்டுட்டு போய் அவனுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அந்த தீர்வு என்ன பரிகாரம் பண்ணணும், அதுக்கு என்ன தீர்வு. கோயிலுக்கு போயிட்டு சொல்லி ஒரு சில பேர்த்துக்கு உத்தரவுகள் வரும், ஒரு சில பேர்த்துக்கு பரிகாரங்கள் ஹோமங்கள் இந்தந்த நிலைப்பாடுகளில் வச்சு பண்ண சொல்லி வரும். அதுபோல் உத்தரவு தான் எனக்கு எல்லாமே தீர்வு. அந்த உத்தரவு சரியாக வரபோது ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதே இந்த 17 வருடங்கள் எனக்கு ஒரு வெற்றியே. சேலஞ்ச் பண்ணி உடலாக இருக்கட்டும், மனதாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், திருமண தடைப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், பைரவர் கொடுத்த உத்தரவை ஃபாலோ பண்ணுவாங்க இது வரைக்கும் யாரும் குறைஞ்சதில்லை. அதனால தான் நான் வந்து 5 பேர் பார்த்துட்ருந்த அதே பைரட் உத்தரவை வச்சு இப்போ 7 ஆக்கியிருக்கேன். 7 பேர்த்துக்கு மேலே என் லைஃப்பில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது இப்போ தான் இந்த கொஞ்ச காலமாக தான். அதனால் இந்த பைரருடைய சக்திங்கிறது சாதாரண சக்தி இல்லை. அந்த பைரருடைய சக்தியெல்லாம் நம்ம எதை ஃபாலோ பண்ணாலும் ஜெயிக்க முடியும், ஜெயிக்கலாம். அற்புதமான விளக்கம் சுவாமிஜி. தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நல்லா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, வாங்கிட்டு வந்த வரம் கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே உள்ள வருது சுவாமிஜி. இப்போ நீங்கள் பார்த்து அவங்களுடைய வாழ்க்கைக்கான பரிகாரம் சொல்லும் போது கர்மாவை பிரேக் பண்ணுற மாதிரி ஆகாதா? கண்டிப்பாங்க. அந்த கர்மா வரம் அப்படிங்கிறது வந்து நல்ல வரம் கெட்ட வரங்கள் இருக்குது. அதாவது நல்ல வரங்கள் எங்கிருந்துன்னா நம்மளுடைய ஜாதக அமைப்பு, கெட்ட வரங்கள் எங்கிருந்துன்னா வம்சத்திலிருந்து வரலாம், பாதிப்பு அதாவது தாக்கங்கள் வரம். இந்த வரத்தை பொறுத்த வரைக்கும் பேசணும் அப்படின்னா நிறைய பேசிட்டு போகணும். ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்துட்றேன். அதாவது நம்ம ரெண்டு விதத்தை பார்க்கணும். ஒன்று, நம்மளுடைய ஜாதகம் பலம் பார்க்கணும், பலவீனத்தை பார்த்துக்கணும். அந்த பலத்தை நம்ம பேசவே தேவையில்லை. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது நான் நெகட்டிவ் தாங்க சொல்லுவேன். என்ன நெகட்டிவ் சொல்கிறாங்கிறது இல்லை, இது வந்து நெகட்டிவ் தாட்டுங்கிறது கிடையாது. உங்களை பற்றின விஷயங்கள் நான் சொல்கிற போது உங்களை நெகட்டிவ் என்னென்னு இருக்கோ அதை தெரியப்படுத்தினதான் உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அந்த நெகட்டிவ் ஒரு உடலில் வியாதி வரக்கூடிய சின்ன வியாதியாக இருக்குது, அந்த வியாதி பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இதனால் ரொம்ப பாதிச்சிருவீங்கன்னு சொன்னால் தான் தெரியும். எத்தனையோ பேர்த்துக்கு ஒரு கையில் ஒரு காயிலையோ காலிலையோ ஒரு சின்ன புண்ணு, அது பெரிய புண்ணாக இருக்குது. ஒரு சுகர் இருக்க பேஷண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா காலில் புண்ணாச்சு, அது பெரிய புண்ணாகி அந்த புண்ணே ஆறாமல் அப்போ அது வரும்போதே தாக்கத்தை குறைச்சிக்கிறோம். அதுதான் இந்த ரேகை, இந்த பைரவர். இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, ஒரு பிரச்சனைகளை முன்கூட்டியே அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணி வெளியில் வரக்கு என்ன வழி அப்படிங்கிறது இந்த ஜோதிடம். அப்போ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துடைய வினை பயன் தானே இப்போ அனுபவிக்கிறேன், அதை நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி ஆகாதா? ஆமாங்க, செஞ்ச பாவத்தை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அப்புறம் எதுக்கு, அதாவது ஒரு
ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு ஜோதிடங்கிறது அவன் அடுத்த கட்டத்துக்கு வரணும் சாதிக்கணும் அவனுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது ஒன்று வேதனைப்பட்டுட்டு இருக்கோங்கிறத ஒன்று அந்த வேதனைப்பட்டு இருக்கோம்னு உணர்ந்தாவே அந்த கருமலிருந்து வெளியில் வர்றதுக்குண்டான வழிகள் தானே. தவறு பண்ணிட்டோம் அந்த தவறுகள்லேருந்து நான் உணர்ந்து வெளியில் வரணும். தெரிஞ்சு பண்ணோ தெரியாமல் பண்ணோ தெரியாது. சில பேர் தெரிஞ்சு யாரும் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு தவறுகளை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. தெரியாமல் பண்ண தவறுகளுக்கு பலிகேடு ஆகிடுறாங்க. அந்த பலையிலிருந்து வெளியில் வர்றக்காகத்தானே இந்த தாக்கத்தை குறைக்கக்கூடியதான இந்த அமைப்புகள் விதி. அந்த கர்மாலிருந்து நம்ம வெளியில் வரணும்னு நினைக்கிற போது கண்டிப்பாக நீங்கள் நினச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்டு வந்துருச்சு. பாசிட்டிவ் எப்போவுமே ஒரு நெகட்டிவை நம்ம வெளியில் கொண்டுட்டு வர்றது தப்பே கிடையாது. அதாவது எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போனால் வியாதிக்கு தீர்வு கொடுத்தே ஆகணும். அந்த வியாதி எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு எதனால் வந்துச்சு ஒருத்தர் அருவாளில் வெட்டிட்டு போனால் கூட அந்த வெட்டு காயத்துக்கு மருந்து போடுறதான் டாக்டர் வேலை. அது மாதிரி ஒரு கர்மா ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி எங்களை மாராட்க ஆன்மீகத்துக்கு உண்டு. அந்த ஆன்மீகங்கிறத வழிபாடு தெய்வ சக்தி அதை தீர்க்கணும். கர்மாவில் இருக்கக்கூடாது யாருமே அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்போ கால் பெருவிரல் ரேகைகளின் விதங்கள் என்னென்ன இருக்குது அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்களேன். நிறைய பேசணும், டைமு தான் வந்து கொடுக்க மாட்டாங்க பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதாவது கோடுகள் ஒரு அமைப்பு. கோடுகள் அப்படிங்கிறது வந்து வில்வக்கோடு நாகக்கோடு அத்திமக்கோடு இந்த கோடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. சில பேர்லாம் வந்து உட்காந்தோடனையும் சொல்லுவேன் ரேகை எடுத்தோடனையும் கோவத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். சிரிச்சிருவாங்க. ஒரு ஹஸ்பண்டுக்கு சொன்னவனா ஒய்ஃபு சிரிச்சிருவாங்க, ஒய்ஃபை பற்றி சொன்னோம்னா ஹஸ்பண்ட் சிரிச்சிருவாங்க. ஏன்னா அந்த கோவம்தான் அந்த வீட்டில் ரொம்ப ஆட்டி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதில் வந்து நாகக்கோடு அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அந்த நாகக்கோடு உள்ளே வந்துச்சுன்னா 100% கோபக்காரனாக இருப்பான், பிடிவாதனாக இருப்பான். என்னால் சேலஞ்சு பண்ணி சொல்ல முடியும். அந்த சேலஞ்சுங்கிற வார்த்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கோடுகள் உள்ள அமைப்பு அதுதான் ரிசர்ச், அதுதான் கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பு சரியாக கண்டுபிடிக்கிற போது நான் சொல்கிற வார்த்தைகள் சரியாக இருக்கிற போது நம்புகிறாங்க, உண்மையாக இருக்குன்னு ஏற்றுக்கிறாங்க. அப்போ ஏற்றுக்கிறது நான் எது வேணாலும் நான் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது கிடையாது. நான் சொல்கிறது சரியாக ஆமாவா இல்லையாங்கிறது என்னுடைய கேள்வியாக இருக்கும். அப்போ அந்த கோடுகள் இந்த நாகக்கோடு அத்திமக்கோடு அப்படின்னா அத்திமக்கோடு அப்படின்னா வியாதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதித்தே தீர்வாங்க. தீராத வியாதி இருக்கான்னு கோடு கேட்பேன். கத்திரி கோடுகள், அதாவது இந்த கோடுகள் எல்லாமே பேர் நான் வச்சுக்கிட்டது தான். கண்டிப்பாக இந்த கோடுகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, அதுக்கு தான் ஒரு புக்காக எழுதி இப்போ வெளியிட்டுருக்கேன், நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. கத்திரி கோடுங்கிறது பார்த்திங்கன்னா அவன் எதுலேயுமே நிலையாக நிற்கவே மாட்டான். ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பான், பாதியில் ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு மேலே வேலை நிற்க மாட்டான். ஒரு சில பேர்லாம் 40 வயசுக்குள்ளே 4 தொழில் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கோம் நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம். ஒரு மனிதன் தொழிலுக்கு வரபோது 27 வயது டச் பண்ணிடணும். இப்போ 40 வயதுங்கிற போது 13 வருடத்தில் 4 தொழில் டச் பண்ணியிருப்பான். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு தொழிலில் நிரந்தரமாக நிற்கணும் அப்படின்னா பல்லை இறுக்கி கடிச்சுட்டு கவனத்தை சிதறாமல் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 மணி நேரம் ஒரு அவன் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கணும் அதில் உழைக்கணும். தொடர்ந்து 10 வருஷம் அது நின்றுட்டான் அந்த தொழில் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு அந்தஸ்துலேயும் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தொழிலதிபராக வருவான் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. அப்போது அதில் நிலச்சி நிற்கிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த கத்திரிக்கோடு இருந்து நிலச்சி நிற்க மாட்டாங்க. இது மாதிரி அந்த கோடுகளை கணக்கிட்டு நான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறேன். அப்போ அந்த கோடுகள் கணக்கிடுற சக்தியும் அந்த அனலைஸ் பண்ண ரிசர்ச் பண்ண எனக்குடைய காலங்களும் எனக்கு பலனாக இருக்குது அந்த பைரருடைய அருளால். சுவாமிஜி, பொதுவாக இரு மனங்கள் இணைகின்ற திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்க பெற்றோர்கள் பார்த்து நிச்சயிக்கின்ற திருமணமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா நறுமணம் இன்றி அது வந்து ரொம்பவே கவலையான ஒரு சூழலில் போய் அவங்க குடும்பம் மாட்டிக்குது. சுவாமிஜி, இந்த சூழலில் நீங்கள் 360 திருமணங்களை ரொம்ப வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கு அதற்கு தேவையான தாலியை எடுத்து கொடுத்துருக்கீங்க. அவங்க வாழ்க்கையை ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிட்டு இருக்கு சுவாமிஜி. இதனை குறித்து நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னே சொல்லி ஆகணும். சொல்லுங்கள் சுவாமிஜி. எல்லாத்துக்கும் எனக்கு என்னுடைய வயதுக்கு நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 350-360 கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு அது அவன் செஞ்ச பாக்கியமாக தான் நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிற போது எனக்கு பாத பூஜை பண்ணி உள்ளே வரவேற்கிறாங்க. எல்லாத்துக்கும் அந்த பைரவருக்கு நன்றி சொல்லணும். திருமணம் தடை என்னை, அதாவது என்னை பார்த்து கேள்விப்பட்டு இல்லை சொல்லியோ வர்றாங்க. என் பொண்ணுக்கு வந்து இத்தனை வருடம் 28 வயசு ஆயிடுச்சு, 30 வயது ஆயிடுச்சு, திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறது. என் மகனுக்கு 40 வயசாச்சு, 35 வயசாச்சு அப்படின்னு சொல்கிறதும் நான் ரேகை எடுத்து பார்க்குறேன். அந்த ரேகை எடுத்து பார்க்குற போது சில வழிகளை சொல்கிறேன். சில வழிகளை வந்து இந்தந்த காலகட்டங்கள் இந்தந்த மைனஸ் இருக்குது, இந்தந்த ப்ளஸ் ஆக்கிறதுக்கு இந்தந்த வழிகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் என்னங்கிறது வந்து உட்கார்ற போதே கண்டுபிடிச்சிடுறேன். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒரு நாள் டைம் எடுத்து பைரட்டு உத்தரவு கொண்டு போகிறேன். அந்த விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க.
சொன்ன டேட்டில் திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு என்னை முன்னிறுத்தி தாலி எடுத்து கொடுத்து பண்ண வைக்க சொல்கிறாங்க. எல்லாம் அவன் பாக்கியம், அவன் செயல். இந்த தாலிங்கிறது வந்து மிகப்பெரிய சொத்துங்க. நீங்கள் ஒரு சொத்தை வாங்கிடலாம், ஈஸியாக வாங்கிடலாம். காசு லக்ஷ்மி உள்ளே வந்துச்சுன்னா ஒரு ஒரு ரவுடிசம் பண்ணிகிட்ருக்குன்னு சொத்து வாங்கி குவிச்சுட்ருப்பான், தொழில் பண்ணிகிட்ருக்குன்னு சொத்து வாங்கி குவிச்சுட்ருப்பான், ஒரு வேலைக்கு போகிறோன்னு குவிப்பான். ஆனால் கல்யாணம் பாக்கிங்கிறது இறைவன் நேரடி பார்வையில் கிடைக்கக்கூடிய சக்தி தான் திருமண பந்தம். அந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியமாக நினைக்கிறது. இவ்வளோ கல்யாணங்கள் பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் பேர் வச்சு அமைச்சிட்டு கொடுத்துட்ருக்கேன். இது எல்லாமே பைரவருடைய அருள் தான் சொல்லணும். அதுக்கு தான் நான் மூச்சுக்கு மூச்சு பைரவான்னு சொல்லுவேன். இதையும் நீங்களும் தொடருங்க பைரவான்னு சொல்கிறது, கண்டிப்பாக உங்களுக்கே மாற்றம் தெரியும். இந்த பைரவருடைய அருளால் தான் 360 கல்யாணம் தாலி எடுத்து கொடுத்த பாக்கியம் கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ தடைப்பட்ட திருமணமாக இருந்தாலும் உடச்சி வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கு, மாற்றங்கள் கொடுத்து அதுக்கு தீர்வு கொடுத்துட்ருக்கேன். நிச்சயமாக சுவாமிஜி, இந்த பைரவரை உங்கள் ரூபத்தில் வந்து தாலி எடுத்து கொடுக்கறதா தான் நாங்கள் எல்லாருமே மனதார நினைக்கிறோம் சுவாமிஜி. திருமணத்திற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க குழந்தை வரம், இது வந்து மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வரம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லையா, அதற்கான தீர்வு என்ன கொடுக்கலாம் சுவாமிஜி? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நட்பை சம்பாரிச்சிடலாம், காசு 100 கோடி இல்லை 1000 கோடி சம்பாரிச்சிடலாம். நீங்கள் எதை நினச்சாலும் உருவாக்கிடலாம். ஆனால் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கணவன் மனைவி அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய சக்தி, உருவாக்கக்கூடிய நிலை, அந்த வீட்டுக்கு ஒரு ஆணிவேர் அப்படின்னா குழந்தை பாக்கியம்தான். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு, ஒரு பெண்ணுக்கு தாய்மை அடையிறது தான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு செயல். எத்தனையோ பெண்கள் நான் பார்த்துருக்கேன், வந்து உட்கார்ற போதே இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தை சொல்கிற போது அந்த பெண் அப்படியே நொறுங்கி உடஞ்சி போயிடுவான். கண்ணில் ரெண்டு அப்படியே கண்ணீர் கொட்டும். அப்படியே என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதெல்லாம் என் சொந்தம் தங்கச்சி எல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட குழந்தைக்கு 6 வயசு 7 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு. ஒரு குழந்தை ரோட்டில் நடந்து போனால் கூட நமக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கே அப்படின்னு ஒரு ஏக்கம் ஒரு பெண்ணுக்கு. ஒரு ஆண் கூட அப்படியே வெளியில் சுற்றிடுறான், வெளியில் போயிடுறான். ஒரு பெண் வீட்டுக்குள்ளேயே இருந்து நொறுங்கி கிடக்கக்கூடியது அப்படின்னா பெரிய அது கொடுமையான விஷயம். நான் வந்து உட்கார்ற போதே இந்த இதுக்காகத்தான் வந்திருக்கீங்கிறது, எந்த விஷயத்துக்கு வந்தாலும் இந்த பிரச்சனைக்காகத்தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன். இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன உதாரணங்கள் சொல்கிறேன், இன்றைக்கி அது நடந்து இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஒரு சின்ன உதாரணம், டக்குன்னு ஒரு வார்த்தை. திருப்பூரில் வந்து சரவணன் சொல்லிட்டு ஒரு நண்பர், அவர் வந்து நண்பர் ஆகிட்டார். இப்போ என்னை பார்க்க வந்து நண்பர் ஆகிட்டார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 வருடங்களாக குழந்தையில இன்றைக்கி பிஸ்னஸில் ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டார். வந்து பார்க்குறேன், குழந்தை பாக்கியத்துக்காக தான் வந்திருக்காருன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நடந்தே 10 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு. நான் உத்தரவு வச்சு கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறேன், உத்தரவு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நாள் டைம் எடுத்து ப்ரேயரில் பார்த்துட்டு சொல்கிறேன், என்னுடைய ப்ரேயரில் பார்த்துட்டு சொல்கிறேன். அவருக்கு எளிமையான ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரங்கள் வருது. மாதத்தில் ஒரு நாள் பழனிக்கு படி ஃபுல்லாக சூடம்பத்தி வைங்க, இதுதான் உத்தரவு எனக்கு வந்தது. யாருமே நம்ப மாட்டாங்க. 3 மந்த்ஸு கன்யூ பண்ணுங்கள், 4th மந்த் கன்சியூ கன்ஃபார்ம் ஆயிரு, எனக்கு உத்தரவு வந்துருச்சு. அதே மாதிரி சொல்கிறேன், அதே மாதிரி குழந்தை ஆண் வாரிசு. இது மாதிரி நான் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குழந்தை பாக்கியங்கிறது மிகப்பெரிய செல்வன்னு சொல்கிறேன், மிகப்பெரிய சொத்துன்னு சொல்கிறேன். அப்போ இந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வு மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு அது கிடைக்குமோ இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறது. யாரும் பயப்பட வேண்டாம். இந்த பைரவருடைய அருளால், பைரவருடைய சக்தியால் என்னுடைய பிரார்த்தனை எல்லாத்துக்கும் இருக்கும். இது மாதிரி குறைஞ்சது நான் ஒரு 10 ரேகை எடுத்து பார்த்தேன்னா அதில் 3 to 4 பேர் குழந்தை பாக்கி இல்லாமல் வர்றதான் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அந்த குழந்தை அந்த வீட்டில் உருவாகக்கூடியது இந்த பைரவர் அருளால் நடக்கிற போது, அந்த குழந்தை வீட்டுக்கே ஒரு பேர் வைக்கக்கூடிய சக்தி அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்குற போது எல்லாமே இந்த நன்றி பைரவருக்கு சொல்லுங்கள். நானும் பைரவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சுவாமிஜி. உங்களுடைய பைரவா ஃபவுண்டேஷன் பலருடைய வாழ்க்கைக்கும் அது ஒரு அச்சாணி வேறாக மிகப்பெரிய ஃபவுண்டேஷனாக விளங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி, அதனை குறித்து சொல்லுங்க. பைரவா ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நான் 2004 ஆரம்பித்தது தான் பைரவா ஃபவுண்டேஷன். நான் மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கு வரைக்கும் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவிகள், என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அதை பெருசுபடுத்தி கொண்டு போகணும். நீங்கள் உங்களை மாதிரி மக்கள் என்னை சந்தித்தவங்கள ஒரு ஊக்கத்தாலையும் நீங்கள் செய்கிற உதவிகளையும் அதை நான் சரிவர மக்களை கொண்டு போய் சேர்த்திட்ருக்கேன். பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறத வந்து 3 விதமாக பிரிச்சிட்ருக்கேன், கொண்டு போயிட்டுருக்கேன். ஒன்று ஹெல்த்து கேரு, இன்னொன்று ரூரல் டெவலப்மெண்ட்டு, இன்னொன்று ஸ்டடீஸு. குழந்தைகளுக்கு நிறைய படிக்கிறக்கு உதவி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று ரூரல் டெவலப்மெண்ட், என்னுடைய வில்லேஜில் ஏகப்பட்ட பணிகள் கொடுத்துட்ருக்கேன்.
தண்ணி சௌரியங்கள், ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர். இந்த மண்ணில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. இந்த ஆரோக்கியத்தில் ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடிய இந்த கேன்சர் கிட்னி மட்டும் டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பைரவா ஹெல்த் கேரில். இன்னும் விளக்கம் உங்களுக்கு தேவைங்கிறது பைரவா ஃபவுண்டேஷன் .org வெப்சைட்டை பாருங்கள், உங்களுக்கு அதில் விளக்கம் இருக்குது. இந்த கேன்சர் கிட்னிக்கு டாக்டர் சந்திக்கிறாங்க, மெடிசன் வாங்கிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ஹீலிங்னு வர்றாங்க. அந்த ஹீலிங் தான் ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்ததாக நான் நினச்சிட்ருக்கேன். எப்போ யார் என்னை வந்து சந்தித்தாலும் நான் விபூதி தரிசனம் கொடுத்துட்டு விபூதி இந்த ஹீலிங்கிறது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். அந்த பாயிண்ட் கொடுக்குற போது, அந்த ஹீலிங் கொடுக்குற போது பார்த்திங்கன்னா உடலில் எவ்வளோ பெரிய பெயினாக இருந்தாலும், மனரீதியாக எவ்வளோ பெரிய குழப்பங்களாக இருந்தாலும் அந்த மன வேதனை விட்டு வெளியில் வர்றாங்க. அந்த மருந்து டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய மருந்து அந்த கேன்சருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. எவ்வளோ வியாதி கொடிய நோயாக இருக்கக்கூடிய அந்த கேன்சர் கிட்னியிலிருந்து காலத்தை தள்ளி போடக்கூடிய சக்தி பைரவருடைய அருளால் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய ஆசீர்வாதம். நிச்சயமாக சுவாமிஜி சொல்லுவாங்க, நீர் உயர நெல் உயரும், நெல் உயர ஊர் உயரும், ஊர் உயர கோன் உயரும், கோன் உயர கோமான் உயர்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடித்தளம், அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் சரியாக வந்து அமைக்கப்பட்டாலே போதும், வாழ்க்கையே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். அந்த ஃபவுண்டேஷனை ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுடைய பைரவா ஃபவுண்டேஷன் வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. முதற்கண் எங்களுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள் சொல்லுங்க சுவாமிஜி. அடுத்ததாக 33 அடி உயர ஏசியாஸ் பிக்கஸ்ட், பிரம்மாண்டமான, பிரமிக்க வைக்கக்கூடிய பைரவர் திருக்கோயில் உருவாயிட்டு இருக்கு சுவாமிஜி, அதனை குறித்து சொல்லுங்க. முக்கியமா என்னுடைய சந்தேகம் என்னன்னா, மிகப்பெரிய பணி உங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல எங்களையும் இணைத்துக் கொள்ள முடியுமா? ராமருக்கு உதவிய அணில் மாதிரி நாங்களும் ஏதாவது அதுல கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா சுவாமிஜி? எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் அது அப்படின்னே சொல்லலாம், சொல்லுங்க. கண்டிப்பா 2 கைகூப்பி கேட்கிறேன். உங்களால முடிஞ்ச இந்த பைரவ பிரம்மாண்டமா ஒரு பைரவ கோயில், ஏசியாலே பிக்கஸ்ட் டெம்பிள் அப்படின்னு எல்லா பத்திரிகையிலும் எழுதுறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 60% வேலை முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 40% வேலை இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா அவுட்லைன் ஃபினிஷ் எல்லாமே வந்துருச்சு. பிரம்மாண்டமான ஒரு வேலைப்பாடுகள், 33 அடியில் பைரோ காலபைரோஸில், 125 அடி நீள மண்டபம், இது வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகள், ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 4-5 வருடங்களாகவே அதை பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு கிராமத்தில் சொல்லுவாங்க, அது வீட்டை கட்டிப்பார், கோயிலை கட்டிப்பாருங்கிற நிலைமைக்கு நான் இருந்துகிட்ருக்கேன். இப்போது கடவுள் எனக்கு ஒரு இப்படி ஒரு உந்துதலை கொடுத்தாங்கிறதுக்கு எனக்கு தெரில. அந்த கொடுத்த உந்துதலை சரிவர செய்யணுமேங்கிறதுக்காக ஒரு கோயில் ஆரம்பித்தேன். இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக வந்துட்டுருக்கு. உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். இந்த பைரவ் ஃபவுண்டேஷனில் அந்த கோயிலை பற்றின விஷயங்கள் எல்லாமே இருக்குது, பாருங்கள், செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பைரவருடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கும், உங்களுடைய சன்னதிகள் வளரணும். என்னுடைய ஆசீர்வாதம், பைரவருடைய ஆசீர்வாதம். நிச்சயமா சமஜி, எங்களுடைய சிறு தொண்டு நீங்க ஏத்துக்கிறது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லணும். நாங்க எல்லாருமே சந்தோஷமான, ஆரோக்கியமான, வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சுவாமிஜி, மிக்க நன்றி. வாழ்க்கை பசுமையாட்டு வாழ்வு மகிழ்ச்சி பொங்கட்டும். எல்லாத்துக்கும் சொல்றது, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மண் விளக்கு பூஜை வீட்டில் சாயந்தரம் 5:30 ஒரு மண் விளக்கு பொருத்தி ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக இந்த நாமத்தை ரெகுலராக சொல்லிட்டு வாங்க. இந்த 5:30 ஆரம்பிங்க. பைரவா பீடத்திலேயே வெப்சைட்டில் பாருங்கள். அதனால் அது மட்டும் இல்லை, எஃபியில் வந்து லைவும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பைரவருடைய ஆசீர்வாதம், பைரவர்கள். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக. பைரவா புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.